இந்திய புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சீக்கிய புத்தாண்டு தொடக்கத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். வாகே குருவின் எல்லையற்ற கருணை அனைத்து உயிரினங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு சாஹிப்பின் ஞானம், ஒளிமயமான வழிகாட்டுதல் ஆகியவை நம் சமுதாயத்தை தொடர்ந்து ஒளிரச் செய்யட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் 71,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தற்போது வரை 2,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அதிக அளவிலான விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் 1,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி பகுதிகளில் சாலைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், நகராட்சி தலைவர் பரிதா ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். நகராட்சி முழுவதும் பழுதடைந்த சாலைகள் ஒரே நேரத்தில் புதிதாக அமைக்கப்படுவது இதுவே முதல் முறை என நகராட்சி தலைவர் பரிதா தெரிவித்தார். மக்களவை பொது தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனா, கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். உலக நுகர்வோர் உரிமைகள் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் மதுரையில் இளைஞர்கள் இணைப்பு பிரச்சாரம் நடைபெற்றது. பறவை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளையின் இணை இயக்குநர் ஹேமலதா பணிக்கர் பங்கேற்று அமைவனத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடையே தரமான பொருட்கள் அடையாளம் காணுதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என அவர் கூறினார். பெருகி வரும் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பத்திரிகையாளர்கள் தங்களை புத்தாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை கூறியுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் விருதுநகரில் செய்தியாளர்களுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சி முகாம் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பம் எத்தகைய வளர்ச்சியடைந்தாலும் உண்மைத்தன்மை மட்டுமே மக்கள் மனதில் நிற்கும் எனவும், மற்றவையெல்லாம் தற்காலிகமானவையே என கூறினார். பத்திரிகையாளர்கள் அரசின் திட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் என கூறிய அவர், காப்பீடு திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அவர்களது பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மத்திய அரசினால் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் 94 பயனாளிகளுக்கு 49,19,000 கடன் உதவிகள் வழங்கும் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தலைமையேற்று நெசவாளர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், கைத்தறித்துறை உதவி இயக்குநர் லட்சுமி வெங்கட சுப்பிரமணியன், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டையில் அமைந்துள்ள விழா அலங்காரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைவாக வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமான நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடோனில் இருந்த UPS வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காரைக்கால் வடக்கு தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் புதுச்சேரியின் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், தலைமை செயலாளர் சரத் சௌகான், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஸ்லிப்வேயில் கப்பல்களை நிறுத்தும் பணியை இந்திய கடலோர காவல்படை தொடங்கியுள்ளது. கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்தியத்தின் தலைமை தளபதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டோனி மைக்கேல் கடலோர காவல்படையின் மூத்த அதிகாரிகளோடு இணைந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட ஸ்லிப்வேயினை திறந்து வைத்தார்.